அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நம்ம கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நீதித்துறையில் நடக்கிறதோ இல்லை காவல்துறையிலேயோ ஏதாவது சட்ட விரோதமான செயல்கள் நடந்துருச்சுன்னா அதை நம்ம சேனல்ல அந்த வீடியோ உடனே இங்கே பப்ளிஷ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான கண்டனத்தை அங்கே நம்ம தெரிவிச்சுட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம காவல்துறையை பத்தி அவங்க செய்யற தவறுகளை பத்தி நம்ம வீடியோஸா போட்டுக்கிட்டு இருக்கப்போ பல முறைகள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காவலர் ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணுவாங்க. நமக்கு கால் பண்ணி பேசுறப்ப சொல்லுவாங்க, நீங்க சொன்னது ரைட்டு தாங்க, ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நிறைய நல்ல காவலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதமான அவங்களுடைய இல்ல எங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க கஷ்டத்தை பத்தினா சொல்லுவாங்க. இது வந்து ரெகுலர் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் நமக்கு. ஆனால் இன்னைக்கு நாம போட போற வீடியோ உண்மையாலுமே அந்த காவலர்களுக்கே ஒரு சே இப்படியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதற்கு எந்த காவலர் போன் போட்டு கேட்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரியா அப்படின்னு ஒரு பெண்மணி, அவங்க வந்து வானகரத்துல இருக்கிறாங்க, 34 வயது பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வந்து முதல் திருமணம் நடக்குது, 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஒரு பெண் ஒரு ஆண். முதல்ல பிறந்தது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு வந்து 2019 வருஷத்துல 11 வயசு ஆகுது. அந்த ஆண் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. முதல் கணவர் இறந்து போயிடுறாரு. அவர் எப்போ இறந்தார் அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற ஒரு ஓட்டுநரையே வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க, 2nd திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது நடக்கிறது 2019 நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இப்போ 9 மாசம் குழந்தையா இருக்கு. இவங்க வந்து நேற்று கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய 2nd கணவர் வந்து என்னுடைய 13 வயது பெண்ணை வந்து அடிக்கடி வந்து ஏறி கூட்டு போயிடுவாரு, ஏறி கூட்டு நீச்சல் கத்து கொடுக்கறேன் சொல்லி நீச்சல் கத்து கொடுக்க சொல்லி கூட்டு போயிடறாரு. நானும் வந்து சரி அப்பா தானேன்னு சொல்லி நாங்க அமைதியா இருந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கூட்டு போறப்போ அந்த பெண்ணை வந்து கண்ட இடத்துல தொடர்றது, ஒரு மாதிரி முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியா செயல்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. எங்களுக்கு தெரியல, ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்துல அந்த பெண்ணை கொடுத்துட்டே இருந்திருக்காரு, தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த பெண்ணும் இதை பத்தி அம்மா கிட்ட நீ சொன்ன அப்படின்னா நான் உங்க அம்மா விட்டு போயிடுவேன், நான் வந்து வேற திருமணம் செஞ்சுப்பேன் போயிட்டு, உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரீதியில மிரட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த 13 வயது பெண்ணும் வந்து தொடர்ந்து சரி அப்பா தானே அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த பெண் வந்து இதை வெளியே சொல்லாமலே இருந்திருக்கா. இதை வந்து கடைசியா போன மாசம் வந்து இந்த விஷயத்த பத்தி அந்த பெண்ணை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அவங்க வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, சண்டை ஏற்பட்டிருக்கு, ஏற்பட்டு அந்த நபர் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 19/8 ஆகஸ்ட் 19 தேதி திருமங்கலம்ல உள்ள ஒரு அனைத்து பெண்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை வாங்கியிருக்காங்க, வாங்கி சிஎஸ்ஐஆர் போட்டதா சொல்லப்படுது. அதற்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம இருந்திருக்காங்க. இது ஒரு போக்சோ வழக்கு, இது வந்து ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஆனா எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். இவங்களும் தொடர்ந்து ஸ்டேஷன்ல போயிட்டு வந்திருக்கிறாங்க. கடைசியா இப்போ இந்த போன மாசம் ஆகஸ்ட் மாசம் கடைசியா போய் கேட்கிறப்போ அந்த காவல்துறையில அந்த காவலர் பெண் காவலர் வந்து ஒரு 5000 பணம் கொடு, அப்பதான் நாங்க வந்து இத ஆக்ஷன் எடுக்க முடியும், ஏன்னா அதுக்கு ஃபைல் பண்றது காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. இவங்க வந்து இன்னசென்ட், இவங்க ஒண்ணும் புரியல, படிக்காதவங்க வேற. அம்மா எனக்கு வந்து வேலைக்கே நான் போகலீங்க, என்னுடைய தம்பியோடைய சம்பளத்தை தான் வந்து நான் வீடு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், வீட்டு வேலைக்கு தான் நான் போகணும்னு இருக்கேன், நான் வேலைக்கு போனா உங்க காசு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்ட்டு இன்னசென்டா பேசியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து அப்படியா, அப்பனா வந்து ஸ்டேஷன்ல வந்து பெருக்கி தொடச்சுக்கிட்டு அதே மாதிரி இங்க இருக்க பாத்ரூமை கழுவி கொடு அப்படின்னு சொல்லி வேலைக்கு வசதிக்கிறாங்க. 1st இருந்து வராமான்னு சொல்லியிருக்கிறாங்க. 1st அப்புறம் இவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கழுவி தொடக்கிறது, பெருக்கிறது, பாத்ரூம் கழுவி விடுறது வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. வேலை பார்த்து அந்த அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்கம்மா, இந்த மாதிரி நான் ஒரு மாசம் வேலை பார்த்துடுறேன், எனக்கு கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க அவர் மேலே கேட்டிருக்கிறாங்க. இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதா தெரியலன்றது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கப்புறம் அவங்களோட தம்பியோடைய உதவியை நாடி யாரோ ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. இப்போ நேற்று கமிஷன் ஆஃபீஸ் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்து பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் வந்து நம்ம பல கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம கிட்ட வந்து நிறைய காவலர்கள் வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு நிறைய விஷயம் வந்து பேசுவாங்க. எங்களுக்கு வந்து
விடுப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கேற்ற மாதிரி திரு சரேந்திரபாபு அவர்கள் வந்து எல்லா காவலருக்கும் வாரம் ஒரு விடுப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு சம்பளம் பத்தலன்னு ஒரு பெண் காவலர் வந்து ஜட்ஜையே எதிர்த்து பேசி ஒரு வீடியோ ஒன்று ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம அதையும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஹெல்மெட்டு போடாத பெரிய குத்தமாடா அப்படிங்கிற அளவுக்கு திமுறா ஒரு பெண் காவலர் பேசியிருந்தாங்க. அதையும் நம்மளுடைய இதில் போட்டிருந்தோம், வீடியோவில் போட்டிருந்தோம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு சின்ன சிறுமியை ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டி பாலியல் ரீதியாக ரேப் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்துச்சு. அதையும் நம்ம சேனலில் போட்டு நிறைய காவலரை எதிர்த்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இது எல்லா வீடியோஸும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஆண் காவலரா இருக்கும் அது தவறு செய்யறது, இல்ல பெண் காவலர்கள் வந்து ஓவரா எதிர்த்து பேசுற மாதிரி வீடியோஸா இருக்கும். ஆனால் ஒரு சக பெண், ஒரு அதுவும் வந்து ஒரு 13 வயசு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை ஆக்ஷன் எடுக்க சொல்லியும் ஒரு சொல்லாம ஆக்ஷன் எடுக்காம அதற்கு 5000 பணம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னால், அப்ப இந்த விதமான இந்த மாதிரியான பெண் காவலர்கள் தான் நம்ம நாட்டை ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னால் எங்க இருந்து சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும். நான் நிறைய கேசஸ் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு சில ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஃபேமிலி கேஸ், அந்த என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க எஃப்ஐஆர் போட்டு நீங்க வந்து ரிமாண்ட் பண்ணணும், அது முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில். அதே வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டா இருக்கு, இல்ல வந்து சிவில் டிஸ்பியூட்ஸா இருக்கு அப்படின்னா, நீங்க எஃப்ஐஆர் போட்டு நீங்க அந்த இதை வந்து கோர்ட்ல நீங்க பாத்துக்க சொல்லி அனுப்பிடணுமே தவிர ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனா எனக்கு தெரிந்த ஒரு காவல் நிலையத்தில் இதே ஆவுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான், ஒரு ஃபேமிலி கேஸ் வருது. அந்த ஃபேமிலி கேஸ்ல அந்த நபர் மேல ஒரு சட்டத்தை பதிவு பண்ற, அதாவது எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனா அந்த ஃபேமிலியில வந்து கேஸ் கொடுத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் மேல இல்லாத போலாத வழக்கெல்லாம் போட்டு உள்ள தள்ளினாங்க. உள்ள தள்ளி ரிமாண்ட் ஆனார். அவரு ரிமாண்ட் ஆயிட்டு வெளியே வந்தவொடனே அவரு அந்த போலீஸ் காவலர்களை எதிர்த்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் கொடுக்கறாரு, எதிர்த்து கமிஷன் ஆபீஸ் கேஸ் கொடுக்கறாரு. இது வந்து அந்த பர்டிகுலர் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல உள்ள ஏபிபிக்கு தெரிய வருது. ஏபிபி அந்த இது மட்டும் இல்லாம அந்த காவலர்கள் எதிர்த்து 340 பெட்டிஷன் போடுறாரு சேதப்பேட்டை கோர்ட்ல, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. இது அந்த ஏபிபிக்கு தெரிய வந்து ஏபிபி, அதாவது அரசுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஏபிபி, ஜட்ஜுக்கு முன்னாடியே இந்த கேஸ்ல மெரிட்ஸ் இருக்கு, ஆனா இந்த பெட்டிஷன் 340 வராது, வேற ஒரு செக்ஷன்ல போட்டா இந்த பெட்டிஷன் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற அளவுக்கு வாதாடின கேஸ் எல்லாம் தெரியுங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் பெண் காவலர்கள், பெண் காவல் அதிகாரிகள் சொல்லப்படுறவங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க இருந்து நாடு உருப்படும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம அதிகமா வலியுறுத்துற விஷயமா இருக்கு, காவலர்களுக்கு நேர்மைனா என்ன, ஒரு ஒரு சட்டமா சட்ட ரீதியை எப்படி நடவடிக்கை எடுக்கணும், எப்படி ஊழல் பண்ணாம லஞ்சம் வாங்காம எப்படி நீங்க வந்து ஒரு தொழிலை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த தமிழக அரசு வந்து ஒரு விதமான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்த விரும்புறோங்க. ஏனால் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை பணம் வாங்கிதான் சட்டத்தை காப்பாத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப வந்து ஊறி போயிட்டாங்க. இந்த பணத்துல ஊழல்லையோ லஞ்சத்திலையோ இதை முதல்ல உடைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம ஒரு எபிபி ஒருத்தர் சொல்லுவாரு சேதாப்பேட்டில், கிரவுண்ட் லெவல்ல யாரும் மாற மாட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கிரவுண்ட் லெவல்ல நம்ம மாத்தணும் அப்படின்னா ஒண்ணு, இந்த போலீஸ்காரங்களை வந்து போலீஸ்காரங்க சுத்தமா இல்லாம மாத்திடணும், டிஸ்மிஸ் பண்ணி தூக்கிடணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு லஞ்சம் வாங்காம நேர்மையா எப்படி ஒரு தொழிலை பண்ணுன்றது கத்துக் கொடுக்க, ட்ரைனிங் மூலம் கத்துக் கொடுக்க. அசிங்கமான விஷயம் தான் இது. ஏன்னா ஒரு அடல்ட் கிட்ட போயிட்டு லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காம தொழில் பண்ணுங்க அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்கறதுன்றதே ஒரு அசிங்கமான விஷயம் தான். ஆனா வேற வழி இல்ல, அந்த அசிங்கமான விஷயத்த பண்ணாதான் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும், சட்ட ஒழுங்கை வந்து ஒழுங்கா இவங்க காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கிற பட்சத்துல லஞ்சம் வாங்காம நேர்மையா தொழிலை பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் தமிழக காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுன்றதை இங்க நாங்க வலியுறுத்த விரும்புறேன். ரெண்டாவது விஷயம், இப்ப நம்ம பார்க்கலாம் நிறைய கேசஸ், கிட்டத்தட்ட வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், அதுவும் இந்த செகண்ட் வேவுக்கு அப்புறம் நிறைய கேசஸ் வந்து போக்சோ கேசஸ் வந்து பதிவு பண்ணப்படுது நிறைய பேர் மேல. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிறுமிகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறாங்க அப்படிங்கறது தெரிய வருது. அப்ப இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்களா வந்து அந்த சந்தர்ப்பம், நம்ம ஆல்ரெடி வந்து ரேப் ஏன் நடக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு சைக்கலாஜிக்கல் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், வீடியோ லிங்க் நான் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து இதே மனநிலைமையிலையும் இதே ஒரு உணர்வுலையுமே எப்பவுமே இருக்கிறாங்களா,
ஒரு பெண்ணை ஒரு குழந்தையே ரேப் பண்றவங்க இல்ல பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறவங்க யாரு, எங்கிருந்தோ உலகத்தை எந்த உலகத்துல இருந்தோ வந்தவங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம கூடயே சக மனிதரா ரொம்ப சாதாரணமா இருந்துட்டு இருக்கவங்க தான் அவங்க எல்லாருமே. அப்ப இந்த சமயத்துல ஏன் ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல ஒரு சிறுமி கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுதான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலி ப்ரூவன் திங். அப்போ இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருக்குமே எப்படி வந்து ஒரு ஆதார் கார்டு வந்து அட்டைனிங் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ, எப்படி வந்து கொரோனா தடுப்பூசி கழிவு போடணும் அப்படிங்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த தமிழக அரசு வந்து ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் மூலியமாவோ இல்ல தமிழக அரசு மூலியமாவோ இல்ல கார்பரேஷன்லயோ நகராட்சியிலயோ எந்த எதன் கீழ் மூலியமாகாது அடல்ட்ஸ்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு செக்ஸ் எஜுகேஷனை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கறத நான் வலியுறுத்த விரும்புறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் செக்ஸ் எஜுகேஷன் அவசியம் கிடையாது, பெரியவங்களுக்கும் அவசியமா இருக்கு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து பெண்களை எதிர்த்து பெண்கள் மீது ஆசிட் வீசுறது, பெண்களை எதிர்த்து பெண்கள் மேல நடக்கிற குற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அதே கன்னியாகுமரியில தான் வந்து பெண்கள் அதிகமா படிப்பு படிக்க லிட்ரஸி ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெண்கள் அதிகமா படிச்சிருக்க சமய படிச்சிருக்க ஒரே இடத்துல தான் பெண்கள் மேல அதிகமான பாலியல் குற்றங்களும் ஆசிட் வீச குற்றங்களும் ஏற்படுது அப்படின்னா, தப்பு பெண்கள் மேல கிடையாது, தப்பு இந்த குற்றத்தை புரிஞ்ச ஆண்கள் மேலதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒரு குழந்தைகள் மேல வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறாங்க அப்படின்னா, அப்ப குழந்தைகள் மேல தப்பு கிடையாது, தான் என்ன நடக்குது அப்படிங்கறத செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்கதான் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் தேவைப்படுது. அந்த குற்றத்தை புரியற அந்த அடல்ட் ஆண்கள் அவங்களுக்கு யார் வந்து அவங்களுக்கு சமுதாயம் இந்த சமூகத்துல என்ன கொடுக்க போறோம், அவங்கள திருத்தணும்ல, அவங்கள திருத்தினா தானே அவங்க அவங்க வந்து இவங்க மேல குற்றத்தை புரியாம இருப்பாங்க. அப்போ தமிழக அரசு கார்பரேஷன் மூலியமாவோ எப்படி தடுப்பூசியை வந்து ஒரு முகாம் அமைச்சு பண்றீங்களோ, அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் முகாம் ஒவ்வொரு தெருக்களிலும் ஏற்படுத்தி இதுல அந்த அந்த ஏரியாவில் இருக்க மொத்த அடல்ட்ஸும் கலந்து கொண்டு அந்த செக்ஸ் எஜுகேஷனை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படிங்கறது நான் வலியுறுத்த விரும்புறோம். ஏன்னா அடல்ட்ஸ் தான் அவங்க தெரியாது, அவங்க எஜுகேஷன் தெரியாது அப்படி கேட்கலாம். நீங்க அடல்ட்ஸா அதே தப்பு பண்றாங்க, அப்ப தப்பு பண்றப்ப அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்றதுதான் நமக்கு இங்க பாயிண்டா இருக்கு. அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி அதிகப்படுத்தணும், அதுக்கு அவங்க தேவை கொஞ்சம் லிட்ரஸி ரேட்டு, செக்ஸ் எஜுகேஷன் பத்தின நாலேஜ், இன்னைக்கு நீ பண்ற சின்ன விஷயம் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு படிப்பினை, இது மூணும் இருந்ததுனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்களை அதிக அளவு குறைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. முதல்ல போலீஸ்காரங்களுக்கான நேர்மையா வந்து ஆட்சி புரியறதுக்கும் நேர்மையா தொழில் பண்றதுக்கான ஒரு எஜுகேஷன் வேணும், அடல்ட்டுங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் வேணும், குழந்தைகளுக்கும் செக்ஸ் எஜுகேஷன் வேணும். இது மூணும் நடந்தாதான் ஒரு நாட்டில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் பாலியல் ரீதியான குற்றங்களையும் குறைக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நான் நம்புறேன். இதை நான் வலியுறுத்த விரும்ப தமிழக அரசுக்கு. உங்க கருத்து என்ன இந்த விஷயத்துல அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இந்த கேடிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனமார்ந்த நன்றியுடன் இந்த கேடிவியின் சார்பாக கார்த்திக் பிள்ளை, வணக்கம்.